ராய் நம்மக இப்போ நான் வந்து நம்பு திடல்ல இருக்கேம்மா நம்பு நாயகின்னு சொல்லுவாங்க நம்பு நாச்சியான்னு சொல்லுவாங்க இவங்களை வந்து இந்த ஊரில் வந்து ரொம்ப அற்புதமாக நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னேன் இவங்களும் பத்திரகாளி அம்மாவும் அக்கா தங்கச்சி பக்கத்து பத்திரகாளிக்கு ஏழு குழந்தை அதில் சாப விமர்சனப்பட்டு இவங்க வந்து நம்பு திடலாகி இந்த நம்பு திடலில் ஃபுல்லாக குழந்தை சவுண்டே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு ஐதீகம் இருந்துச்சு அதே மாதிரி இங்கே குழந்தை சவுண்டு கேட்காது ஒரு காடாக தான் இருக்கும் இந்த இடத்துக்குள்ளே வரவே பயமாக இருக்கும் நான் உள்ளே போகும்போது ஒத்தையடி பாதை இருக்கும் இங்கே யாருமே வரமாட்டாங்க ரொம்ப சின்ன கோயிலாக இருந்துச்சு இந்த இடத்துல ஆனால் இப்போ இந்த அம்மாவுடைய மகிமை இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும் கணவன் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதிரி திருசூலத்தில் மஞ்சள் கயிறு கட்டி வேண்டிக்கிடுவாங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி தன்னுடைய எதிரிகளை வெல்லக்கூடியதை நமக்கு எதிரிகளுக்கு யாருக்கு நம்ம எதுவும் தீங்கு செய்ய வேணாம் நமக்கு எந்த எதிரியும் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு அம்பாளை நினச்சிட்டு இது முகம் வந்து அம்பாளை பார்க்குற மாதிரி திருசூலத்தில் எலுமிச்சம்பழம் வெள்ளி செவ்வாய் குளிச்சுட்டு வந்து ஈர துணியோடு குத்தி வச்சாங்கன்னா எந்த எதிரியும் அவங்கள வந்து தாக்காதுங்கிறதுக்கு இது ஒன்று ஓம் நம பகவதி சுடலை காளி ரத்த சாமுண்டி கிரீம் 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 மம சத்ரு நசாய நசாய ஹீம் பட் ஸ்வாகா இது வந்து சத்ருக்களை வந்து சர்வநாசம் பண்ணக்கூடிய காளி மந்திரம் இது வந்து உங்களுக்கு உதாகும் அதே மாதிரி வில்வண்டி தீர்த்தத்தில் ஆன்மாக்களுக்குரியதில் இதே மாதிரி திரிசூலம் இருக்குது அங்கேயும் நீங்கள் வந்து மனதார இந்த மாதிரி பிரார்த்தனைகளை மேற்கொண்டாலும் இதில் உள்ள பிடிமண்ணும் அங்கே வச்சுட்டு ஒரு பர்வதாபர்த்தினி தாயோடைய சிலையும் நம்புநாயகுடைய சிலையும் அங்கே இருக்காங்க காளியும் மாரியும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தன்னுடைய காலகாலங்களை வந்து நவகிரகங்களுடைய கோள்களை தன்னுடைய பிடியில் அடக்கி வச்சு தீர்க்கமாக அவங்களுக்கு தீர்க்க ஆயுள்களையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்குற நவகிரக நாயகிலி இவ ஒருத்தியம்மா ஸ்ரீலக்ஷ்மி அறிவோம் நம்ம சிவாயம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி மறக்காமல் சாய் ஜெயம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை தேடி வரும்